மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். அடுத்த தலைப்பு இரு முழுமை தொகுதிகளில் உள்ள விகித சமங்கள். இரு முழுமை தொகுதிகளில் விகித சமங்களின் சமனித்தன்மை பற்றி அறியும் கருதுகோள் சோதனை. இதுக்கு வழிமுறை படி ஒன்று, விகித சமம் முதல் பிஎக்ஸ் முதல் முழுமை தொகுதியில், முதல் முழுமை தொகுதியுடைய விகித சமம் பிஎக்ஸ், இரண்டாவது முழுமை தொகுதியினுடைய விகித சமம் பிஒய் எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ இருமை கருதுகோள் ஹெச் நாட் பிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிஒய். முதல் முழுமை தொகுதியில விகித சமம் பிஎக்ஸ், இரண்டாவது முழுமை தொகுதியுடைய விகித சமம் பிஒய். அப்போ ஹெச் நாட் பிஎக்ஸ் ஈக்குவல் டு பிஒய். மாற்று கருதுகோள் எப்பவும் போல ஏதோ ஒன்று தேர்வு செய்யணும். பிஎக்ஸ் நாட் ஈக்குவல் டு பிஒய், பிஎக்ஸ் கிரேட்டர் தென் பிஒய், பிஎக்ஸ் லெஸ் தென் பிஒய், ஏதோ ஒன்று தேர்வு செய்துக்கலாம். படி ரெண்டு, மாதிரியை பற்றிய தரவுகள். தரவுகள் தெரியும், ஃபர்ஸ்ட் விகித சமம் பிஎக்ஸினுடைய அளவு வந்து எம் முதல் முழுமை தொகுதி, ரெண்டாவது முழுமை தொகுதியினுடைய அளவு வந்து என்னன்னு எடுத்துக்கிறோம். எம் என் இரண்டின் அளவுகளும் முப்பதுக்கு மேற்பட்டவையாக இருக்க வேண்டும். எம் என் ரெண்டுமே முப்பதுக்கு மேற்பட்டவையாக இருக்க வேண்டும். அடுத்தது படி மூணு, மிகைக்கான் நிலை ஆல்பா வந்து நம்ம நிர்ணயிக்கணும். ஆல்பா 5%ஆ 1%ஆ. படி நாலு, இசட் நாட் ஈக்குவல் டு பிஎக்ஸ் மைனஸ் பிஒய் டிவைடட் பை ரூட் ஆஃப் பி கேப் கியூ கேப் இன்டு 1/m பிளஸ் 1/n, இதுதான் சூத்திரம். படி அஞ்சு, அந்த மாதிரி பண்புடைய சோதனை வந்து சூத்திரத்தை நம்ம கணக்கிடுதல். இசட் நாட் ஈக்குவல் டு பிஎக்ஸ் மைனஸ் பிஒய் பை ரூட் ஆஃப் பி கேப் கியூ கேப் இன்டு 1/m பிளஸ் 1/n, இந்த சூத்திரத்தை வந்து நம்ம கணக்கிடுறோம். படி ஆறு, மிகைக்கான் நிலை ஆல்பா மாற்று கருதுகோள் ஹெச்என்ஐ பொறுத்து தீர்மானிக்கும் எல்லை மதிப்பு, அதாவது மாற்று கருதுகோள் நாட் ஈக்குவல்னு வந்தா இசட் ஆல்பா பை டூ, பிஎக்ஸ் கிரேட்டர் தென் பிஒய்னா இசட் ஆல்பா, பிஎக்ஸ் லெஸ் தென் பிஒய்னா மைனஸ் இசட் ஆல்பா. படி ஏழு, கீழ்கண்ட அட்டவணையிலிருந்து நமக்கு ஹெச் ஒன் என்பதற்கு பொருத்தமான மறுக்கும் விதியை தேர்வு செய்யணும். மாற்று கருதுகோள் பிஎக்ஸ் நாட் ஈக்குவல் டு பிஒய்னா மறுக்கும் விதி மாடுலஸ் ஆஃப் இசட், இசட் நாட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இசட் ஆல்பா பை டூ, பிஎக்ஸ் கிரேட்டர் தென் பிஒய்னா இசட் நாட் இஸ் கிரேட்டர் தென் இசட் ஆல்பா, பிஎக்ஸ் லெஸ் தென் பிஒய்னா இசட் நாட் லெஸ் தென் மைனஸ் இசட் ஆல்பா. இது இந்த ஃபார்முலாக்கு ஏற்ற எடுத்துக்காட்டு. எடுத்துக்காட்டு 1.13, சுயதொழில் செய்வதில் உள்ள ஆர்வம் பற்றிய ஒரு ஆய்வு இரு மாநகர்களில் வாழும் மக்களிடையே நடத்தப்பட்டது. முதல் மாநகரில் சமவாய்ப்பு முறையில் 500 பேர் தெரிவு செய்யப்பட்டு, முதல் மாநகரில் 500 பேர் தெரிவு செய்கிறாங்க. அவர்களில் 400 பேர் சுயதொழில் செய்வதாக கண்டறியப்பட்டுள்ளது. 500 பேரில் 400 பேர் சுயதொழில் செய்கிறாங்க. அதே போன்று இரண்டாவது மாநகரில் 800 பேரில் 600 பேர் சுயதொழில் செய்வதாக கண்டறியப்பட்டுள்ளது. இவ்விரு மாநகர்களுடைய மாநகரில் உள்ள மக்களிடையே சுய தொழில் செய்வதில் உள்ள ஆர்வம் குறிப்பிடத்தக்க வேறுபாட்டை பெற்றிருக்கிறதா, அதாவது ரெண்டு பேரு சுயதொழில் செய்வதில் உள்ள ஆர்வம் வந்து குறிப்பிட்ட வேறுபாட்டை பெற்றிருக்கிறதா என்பதை 5% மிகைக்கான் நிலையில் ஆய்வு செய்க. இதற்கு தீர்வு படி ஒன்று, முதல் மாநகரில் இருக்கிற விகித சமம் பிஎக்ஸ், பிஎக்ஸ் என்பது முதல் முழுமை தொகுதியாக உள்ள முதல் மாநகரிலிருந்து பெறப்படும் விகித சமம், பிஒய் என்பது இரண்டாம் முழுமை தொகுதியாக உள்ள இரண்டாவது மாநகரிலிருந்து பெறப்படும் விகித சமம் எடுத்துக்கிறோம். அப்ப இன்மை கருதுகோள் ஹெச் நாட் பிஎக்ஸ் ஈக்குவல் டு பிஒய், அதாவது இரு மாநகரில் உள்ள மக்களிடையே சுயதொழில் செய்வதில் உள்ள ஆர்வத்தில் அவர்கள் பெற்றுள்ள விகித சமங்களில் குறிப்பிடத்தக்க வேறுபாடு ஏதுமில்லை. அவங்க பெற்றிருக்கிற விகித சமத்துல எந்த வேறுபாடும் இல்லைன்னு எடுத்துக்கிறோம். மாற்று கருதுகோள் பிஎக்ஸ் நாட் ஈக்குவல் டு பிஒய், அப்பனா வேறுபாடு உள்ளதுன்னு ஆகும். அந்நகர்களில் சுயதொழில் செய்வதில் ஆர்வம் உள்ளவர் பற்றிய விகித சமங்களில் குறிப்பிடத்தக்க வேறுபாடு உள்ளது அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்த படி ரெண்டு, தரவுகள். கொஸ்டின்ஸ்ல என்ன கொடுத்துருக்கோ அதை எழுதிக்கிறோம். மாநகரம் முதல் மாநகர் ரெண்டாம் மாநகர், மாதிரி அளவு நமக்கு தெரியும். முதல் மாநகரில் எம் எத்தனை பேர், 500 பேர், ரெண்டாவது மாநகரில் 800 பேர். விகிதம் வந்து பிஎக்ஸ் மாதிரி விகித சமம் 400/500, 400 பேர் சுயதொழில் செய்வார்கள் 500க்கு, அப்போ 400/500 8. ரெண்டாவது மாநகரில் 800 பேரில் 600 பேர் சுயதொழில் செய்வார்கள், அப்போ பிஒய் ஈக்குவல் டு 600/800 7.5 பிஎக்ஸ் பிஒய். மிகைக்கான் நிலை படி மூணு, நமக்கு தெரியும் 5%. அடுத்தது படி நாலு, இன்மை கருதுகோள், அதாவது சூத்திரம் வந்து இசட் ஈக்குவல் டு பிஎக்ஸ் மைனஸ் பிஒய் பை ரூட் ஆஃப் பி கேப் கியூ கேப் இன்ட்டு 1/m பிளஸ் 1/n. இங்கு பி கேப் என்பது என்னன்னா எம் இன்ட்டு பிஎக்ஸ் பிளஸ் என் இன்ட்டு பிஒய் பை எம் பிளஸ் என்.
p cap in sutram m into px plus n into py by m plus n. P cap kandupidichita 1 minus p cap na q cap. Padi 5 marudi andha sutrathai ezhudikiram. Ezhudite adutha sutram vandu eppadi solve pandradun paarenga. P cap na namakku theriyum 400 plus 600 by 500 plus 800 substitute pannikiram. Substitute பண்ணிட்டு 1000 by 1300 புள்ளி 77 p cap வந்து புள்ளி 77 q cap வந்து 1 minus q cap 1 minus p cap வந்து q cap 1 minus புள்ளி 7 கூட கழிச்சனா புள்ளி 23 அப்ப z0 is equal to மேல px minus py by root of p cap q cap into 1 by m plus 1 by n அப்ப கீழ டினாமினேட்டர்ல 1 by 500 1 by 800 ரெண்டையும் வகுத்து கூட்டிக்கணும் புள்ளி 77 என்ன புள்ளி 23 பெருக்கி எல்லாத்தையும் பெருக்கி வர்க்கமூலம் எடுத்துட்டு மேலே வர்ற ஆன்சரோட கீழே டிவைட் பண்ணோம்னா நமக்கு z0 கிடைக்கும் 2.0764 அப்ப படி 6 தீர்மானிக்கும் எல்லை மதிப்பு 5% நாட் ஈக்குவல் டு இருக்கனால இரு பக்க மாற்று கருதுகோளின்படி நமக்கு z 1.96 கிடைக்கும் அட்டவணையில அப்ப படி 7 முடிவு 2.07 தான் ஜாஸ்தி 1.96 கம்மி அப்ப என்ன அர்த்தம் z0 is greater than z t என்பதால் h0 மறுக்கப்படுகிறது கிரேட்டர்னா மறுக்கப்படுகிறது அப்ப இதிலிருந்து சுயதொழில் பற்றிய இரு நகரங்களுடைய விகித சமன்களில் குறிப்பிடத்தக்க வேறுபாடு உள்ளதாக கருதப்படுகிறது h0 மறுக்கப்படுகிறதுன்னா h1 ஏற்கப்படுகிறது அப்ப ரெண்டு விகித சமன்களில் வேறுபாடு உள்ளது என கருதப்படுகிறது